இந்த அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இந்த அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக எல்லோரும் காலையிலே செய்ய வேண்டும். காலையிலே செய்துவிட்டால் நமது காரியங்களெல்லாம் அன்று வெற்றியடையும். நமக்கு எந்த தங்கு தடையும் வராது, உடல்நலக்குறைவு ஏற்படாது, எடுத்த காரியத்தை நினைத்த மாதிரி முடிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் என்பதற்காகத்தான் அதிகாலை வேளையில் வந்திருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்குக்கு திருப்பூர் மாவட்ட யோகாசன சங்க தலைவர் ரவி அவர்கள் பல்வேறு மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அதிலே தினேஷ் 5வது வகுப்பு, தீனன் 5வது வகுப்பு, பிரேமா 2வது வகுப்பு, இதிலே அத்தனை பேர்களும் சுபாஷ் மெட்ரிக் ஸ்கூல் முருகம்பாளையம் திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். எவ்வளவு எத்தனையோ மைல் தாண்டி நமது அரங்கிற்கு வந்திருக்கிற மாணவர்களை நாம் போற்ற வேண்டும். அவர்களுடைய திறமைகளை இங்கே காட்டுகிறார்கள். உலக மக்கள் எல்லோரும் அவர்களை பார்க்கிறார்கள். இவர்களை பார்த்து அவர்கள் யோகாசனம் செய்து நலன் பெறப் போகிறார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது பூரண சலபாசனத்தை செய்யப் போகிறார்கள். சலபம் என்றால் வெட்டுக்கிளி ஆசனம். வெட்டுக்கிளி ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த பூரண சலபாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். இதை விருச்சிகாசனம் தான் என்று சொல்வார்கள். விருச்சிகாசனம் என்றால் தேள் ஆசனம் என்று, தேள் எப்படி கொடுக்க தூக்கிக்கிட்டு போவோமோ அது மாதிரி என்று சொல்கிறார்கள். இதை பூர்ண சலபாசனம் என்றும் சொல்லலாம். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, பந்துக்கண்ணு முட்டு வளைக்கப்படுகிறது, முட்டு வளைக்கப்படுகிறது. அழுத்தி கொண்டு செய்கின்ற காரணத்தினால் வயிற்றுப்பகுதி இறுக்கம் கிடைக்கும், ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும், முதுகெலும்பில் உள்ள அத்தனை பிரச்சனைகள், ஸ்பாண்டிலேசிஸ் L4L உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். முதுகெலும்பினுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தினால்தான் கால் தானாகவே தூக்கி அது வளையின் தன்மையினால்தான் தலையிலே வைக்க முடிகிறது. இல்லைனா வைக்க முடியாது. இதெல்லாம் எவ்வளவு லகுவாக செய்கிறதுங்கிறது தான் நான் முக்கியமாக கவனிக்கணும். இந்த கடினமான ஆசனத்தை அசால்ட்டாக அனாசாயமாக அவர்கள் செய்கிறார்கள் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பூர்ண சலபாசனம் விருச்சிகாசனத்தை செய்தார்கள் பார்த்தீர்களா? இவையெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். ஆரம்பத்தில் மேல் வலி வரும், அதுக்கப்புறம்தான் அந்த வலியெல்லாம் விட்டுரும். கண்டினியூஸாக பண்ணுவாங்க. ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே செய்ய ஆரம்பித்து விட்டால் எந்த வயதிலும் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரி வரை, ஏன் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வரை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவான்களாகவும் அவர்களுக்கு நோயற்ற வாழ்வு பெறவும் நாம் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டிய பெண். வணக்கம்.